தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபிசிக்கல் போகக்கூடிய தம்பி தங்கைகள் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் முதல் நாளே போய் அங்கே தங்கிறீங்க, சில நண்பர்கள் நைட் ட்ராவலில் போய் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நண்பர்கள் நைட்டு சாப்பாடை எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்காதீங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் நைட்டு நல்லா திருப்திகரமாக சாப்பிடுங்க, எப்பயும் போல் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுங்க. அதே போல் காலையில் 6 மணி பேஜ் நண்பர்களாக இருந்தாலும் 5 மணிக்கு ஏதாவது சாப்பிட்ருங்க. அல்லது சாப்பிட முடியல அப்படின்னா கூட உங்களோட பேக்கில் செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் வாங்கி வச்சுக்கோங்க, ப்ரெட்டு எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல் நாள் ஊற வச்சு சுண்டல் இருந்தால் கூட அதை கூட எடுத்து வச்சுக்கோங்க. பேக் அலோவ் பண்ணலை சில இடங்களில் அப்படின்னா 2 பாக்கெட்டில் 2 வாழைப்பழத்தை கூட வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் நைட்டு சாப்பாடை தவிர்க்காதீங்க. அதே போல் கிரவுண்டில் நீங்கள் 1100 மீட்டர் ஓடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சில நேரங்களில் 12 மணி, 1 மணி, 2 மணி கூட ஆகுது. அந்த நேரத்தில் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து, நைட்டும் சாப்பிடாமல் இருந்து, நைட்டு சரியாக தூங்காமல் இருந்து ஃபிசிக்கல் பண்ணும் பொழுது எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும். ஸோ நண்பர்கள் நைட்டு சாப்பாடை தெளிவாக சாப்பிடுங்க, நல்லா திருப்திகரமாக சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் காலையிலையும் நீங்கள் ப்ரெட்டு, காலை டிஃபன் முடிஞ்சால் கூட 9 மணி பேஜில் போகிறவங்களாம் காலை டிஃபன் முடிச்சுருங்க. அதே போல் உங்களுக்கு கிரவுண்டில் பசிக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஏதாவது வச்சுருப்பாங்க. நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஹெல்ப்பிங் மைண்டோடு தான் இருப்பாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பசிக்குது அல்லது தண்ணி தாகமாக இருக்குது, பாத்ரூம் போன மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் நைட்டு சாப்பிடாமல் இருக்காதிங்க. ஃபிசிக்கல் போகிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு அப்பப்போ உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதவாவது சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஸோ தெளிவான முறையில் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். உங்களோட உடல் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, எனர்ஜெட்டிக்காக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.